இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அடுத்த களஞ்சேரி கிராமத்தில் 50 மேற்பட்ட மாணவர்களை கொண்டு வேத பாடசாலை நடத்தி வருபவர் சீதாராமன் சாஸ்திரி. பாஜக மீது ஆர்வம் கொண்ட இவர் இந்தியா வளர்ச்சியடைய பாஜக கூட்டணியை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நேற்று முன்தினம் சோசியல் மீடியாவில் ஆடியோ ஒன்று வெளியிட்டார். களஞ்சேரியிலிருந்து சீதாராம சாஸ்திரி பேசுகிறேன். இப்போதைக்கு நம்மளுடைய இதை பற்றியெல்லாம் ஆடியோ போடுறத கொஞ்சம் நாள் நிறுத்தி வச்சுருக்கேன். தர்மசாஸ்திரங்களை பற்றி ஆடியோ போட்டு நிறுத்தி வச்சுருக்கேன்னு சொன்னேன். ஆனால் இப்போது வேறொரு முக்கியமான ஆடியோ போடணும்னு தோணித்து என்ன ஒரு டெக்ஸ்ட் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன். அவசியமாக எல்லோரும் எலெக்ஷனில் ஓட்டு போடுங்கோ. அதனால் உங்கள் எல்லார்ட்டையும் விஜாபனங்கள் தான் அன்னைக்கு இங்கே அங்கே சுத்தாதீங்கோ. எல்லாரும் போய் பாரதிய ஜனதா பார்ட்டிக்கும் அவள் கூட்டணிக்கும் ஓட்டு போட்டு அவளை ஜெயிக்க வச்சு மத்தியில் அவள் ராஜ்யம் பண்ணினாலே இந்த துஷ்டர்களுடைய கொட்டைகள்லாம் அடங்கிடும். அடுத்து 2026 தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வரும். அப்போ நம்ம எல்லாரும் பலமாக இருந்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடை விட்டு இந்த துஷ்டாரெல்லாம் தூக்கணும். அதுக்கு தான் வழி. நம்ம கையில் உள்ள பெரிய பலமான ஆயுதம் ஓட்டு. அப்பெல்லாம் கத்திக்கப்படம் எடுத்து யுத்தம் பண்ணிட்டு இருந்தா தப்போபலம் இருந்தது. நம்மகிட்ட இப்போ தப்போபலம் குறைஞ்சி போச்சு. அதனால ஓட்டு மூலமாக இவாள்லாம் ஒதுக்கணும். இதுதான் உங்க எல்லாருக்கும் விஞ்ஞாபனம். இதன் எதிரொலியாக நேற்று அதிகாலை வழக்கம் போல் நடைபயிற்சிக்கு சென்ற சீதாராமன் சாஸ்திரியை மர்மணவர்கள் தாக்கியதாக அவரே வீடியோ வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாருக்கும் ஒரு ஆடியோ போட்டிருந்தேன், அதனுடைய பிரதிபலன் உடனே காட்டுறேன். ரெண்டு பேரு நான் வாக்கிங் போயிட்டு இருந்த போது என்னை அடிச்சு இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி ஒரு வாரம் 10 வாயும் சுத்தி பொத்திக்கிட்டுறேன்னு அடிச்சானுக்கு. அப்போ ஒருத்த சொல்றான், தலைவர் அடிக்க சொல்லல, வான் பண்ணதான் சொன்னான். ஒருத்த சொல்றான், இன்னொருத்த என்ன சொல்லிட்டு இருக்கா, இவனெல்லாம் கொண்டு வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி எலும்பை கையை காலை ஒடிச்சு விட்டாலே சாகர வரைக்கும் வாயை திறக்க மாட்டாங்கிறான். இதெல்லாம் என்ன அராஜகத்துக்கு ஒரு தைரியம். இந்த மாதிரிலாம் பயமூர்த்தினா எல்லாரும் அடக்கிடுவான்னு அவங்க குணம் நான் நேத்தே சொன்னேன். இவன் ராட்சசன் சொன்னேன், ராட்சசா இப்படிதான் இருப்பா. நம்ம பயப்படக்கூடாது, இன்னொருத்தர இவங்களாம் வரக்கூடாது. நம்ம தான் தைரியமா இருக்கணும். இந்த தடவை இல்ல அடுத்த தடவையும் சரி, இனிமே இவங்கெல்லாம் ஜென்மத்துக்கு வராத மாதிரி நம்ம தான் தைரியமா இருக்கணும். இத்தோட விடக்கூடாது. இந்த தடவை இல்ல அடுத்த தடவையும் இவங்களாம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு விடக்கூடாது. ஆனா வந்தவன் வந்து ஆள் இல்ல, அவன் கட்டிக்கிட்டு அவன் உடம்பு பலம் தலைமுடி கட்படி எல்லாம் போலீஸ்காரன் தான் இருக்கு. நிச்சயம் அவங்க ஏதோ போலீஸ்ல தான் இருக்கணும், இல்ல வேற ஏதாவது இதுலதான் இருக்கணும். இந்த அடியாள் கூட்டம் மாதிரிதான் இருக்கானுங்க அவங்க. அந்த தலைமுடி கட்டிக்கலாம் அப்படிதான் இருந்தது. ஒருத்த இறங்கும் போதே சொல்றான், கேட்கும் போதையோ நீ தான் சீதாராமனு கேட்டான். உடனே பின்னாடி இதை இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டே வந்தான். படாது பின்னாடி புடனே அடிச்சு இழுத்து வந்துட்டானுங்க. உள்ள கொண்டு வந்து ஒருத்த மயத்திலேயே குத்திடான், இன்னொத்த காலாலேட்டி உதச்சான். உடனே பின்னாடி வந்து தள்ளிட்டே வந்தவன் சொன்னா, தலைவர் வந்து வார்னிங் தான் பண்ண சொன்னாரு, அடிக்காத பிரச்சனையாயிடும், வார்ன் பண்ணிட்டு விட்டுடு அப்படின்னா. இந்த மாதிரி ஒரு பண்ணி பயமுறுத்துறது இவங்க வழி இது. முதல்ல பயமுறுத்துறது, அப்ப அடைக்கலன்னா அதுக்கு அடுத்தது என்ன பண்றது, ஏதாவது போய் கேச போட எதா வேணாலும் பண்ணுவானுங்கன்னு தெரியும் நமக்கு. நான் தெரிஞ்சுதான் துணிஞ்சுதான் நேற்றுக்கு எல்லாருக்கும் எல்லாம் பண்ணேன், ஆடியோ போட்டேன். இன்னொரு தடவை இந்த ராட்சசாருடைய ராஜ்யம் இந்த தேசத்துக்கு தேவையில்லை. நிச்சயமா அவங்களை தோக்கடிக்கும். இவங்க நல்ல ராஜ்யம் பண்றவன் இல்லை. ராட்சசருடைய அவதாரம் இந்த ரூபத்தில் வந்திருக்கு. இந்த தடவை நிச்சயமாக திமுக தோக்கடிக்கணும். நேர்மையான நல்ல ராஜ்யம் வரணும். அப்பதான் சாதுக்களும் பொதுமக்களும் அமைதியா வாழ முடியும். இந்த பயமுறுத்துறது அடிச்சு இது பண்றதெல்லாம் நம்ம அடக்கக்கூடாது.